Hi friends, welcome to MIGBIX YouTube channel. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ME8501 Metrology and Measurements. இப்போ இந்த சப்ஜெக்டில் பாஸ் ஆகிறதுக்கு இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். யூனிட் வைஸாக டாபிக்ஸ் வந்து நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம நேராக வீடியோக்குள்ளே போகலாம். யூனிட் 1 பேசிக்ஸ் ஆஃப் மெட்ராலஜி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லிட்டு ஈஸியாக அதை ரெண்டாக ஸ்ப்ரெட்டப் பண்ண முடியும். பார்ட் ஏல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஷரிங் மெத்தட்ஸ், ஜென்ரலைஸ்டு மெஷரிங் சிஸ்டம்ஸ். ஃபோர்த் டாபிக், எலமெண்ட்ஸ் ஆர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ மெஷரிங் சிஸ்டம். ஸோ இந்த நாலு டாபிக் பார்த்தோம் அப்படின்னா பார்ட் ஏல இம்பார்ட்டன்ட். ஸோ பார்ட் பியை ஸ்ப்ரெட்டப் பண்ணோம் அப்படின்னா different standards, second one different types of errors. So இந்த ரெண்டு கேள்வியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் பார்ட் ஏல நாலு டாபிக்ஸ் கொடுத்துருக்கோம், பார்ட் பியில் ரெண்டு டாபிக்ஸ் இருக்குது. ஸோ இதில் பார்ட் ஏலேருந்து இந்த நாலு டாபிக்ஸ்லேருந்து ஏதாவது ஒரு க்வெஸ்டின் வரதுக்கும், பார்ட் பியில் இந்த ரெண்டு டாப்பிக்லேருந்து ஏதாவது ஒரு க்வெஸ்டின் வரதுக்கும் சான்சஸ் அதிகம். ஸோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு பார்ட் ஏ ஆர் பார்ட் பி ரெண்டில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு அதில் நான் கொடுத்துருக்கேன் இந்த டாபிக் ஸ்டாண்டர்ட்ஸ் ஏரர்ஸ். ஸோ இது ரிலேட்டடாக இருக்க டாபிக்ஸ் ஃபுல்லாக எல்லாமே கவர் பண்ணுங்கள். இல்லை பார்ட் ஏல கொடுத்துருக்க நாலு டாபிக்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். சும்மா ஜஸ்ட் நீங்கள் ரீட் அவுட் பண்ணிட்டு போனால் கூட போதும், 11th க்வெஸ்சன் வந்து ஈஸியாக அட்டன் பண்ணிட முடியும். செகண்ட் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா லீனியர் ஆங்குலர் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இதில் ஹெட்லைன்லேருந்து நம்ம ஈஸியாக பிரிச்சிட முடியும், பார்ட் ஏ லீனியர் மெஷர்மெண்ட்ஸ், பார்ட் பி ஆங்குலர் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இப்போ ரெண்டு டைப் ரெண்டு ஸ்ப்ரெட்டப்பில் பார்ட் ஏல வெர்னியர் கேலிப்பர், ஸோ வெர்னியர் கேலிப் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ். நெக்ஸ்ட்டு கம்பாரேட்டர். ஆக்சுவலாக இது சிலபஸில் கிடையாது, பட் யூனிவர்சிட்டியில் ரிப்பீட்டடாக இது கேட்டுக்கிட்டே இருக்காங்க, அதனால் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கம்பாரேட்டர்ஸ். ஸோ மோஸ்ட்லி இதுலேயுமே பார்த்தோன்னா மெக்கானிக்கல் கம்பாரேட்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் பேஸ்டு கம்பாரேட்டர்ஸ் இது ரெண்டு ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டிருக்காங்க. தென் ஸ்லிப் கேஜஸ். ஸோ ஸ்லிப் கேஜஸில் என்ன கேட்க முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்லிப் கேஜஸோட மேனுஃபேக்சரிங் எப்படி பண்ண முடியும், அதோட டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் என்ன, நெக்ஸ்ட்டு அதோட சர்ஃபேஸ் ஃபினிஷை இன்ஸ்பெக்ஷன் எப்படி பண்ண முடியும், இந்த க்வெஸ்சன் கேட்குறாங்க. இந்த சர்ஃபேஸ் ஃபினிஷ் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் அ ஸ்லிப் கேஜஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபோர்த் யூனிட்டில் லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர்னு படிப்போம். ஸோ அது வச்சு நம்ம பண்ணுறது. ஸோ ஃபோர்த் யூனிட்டில் சேம் க்வெஸ்சன் ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு. நெக்ஸ்ட்டு பார்ட் பி பார்த்தோம் அப்படின்னா ஆங்குலர் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ ஆங்குலர் மெஷர்மெண்ட்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோ கலிமீட்டர், ஆங்கிள் டெக்கர் அண்ட் தென் சைன் பார். ஸோ சைன் பாரில் சைன் பார் மட்டும் இல்லாமல் சைன் சென்டர், சைன் டேபிள் அதோட சேர்த்து மொத்தம் மூணு இருக்குது. ஸோ இது மூணுமே படிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ஆட்டோ கலிமீட்டர், இது கேட்குறதுக்கு ரொம்ப அதிகமான சான்சஸ் உண்டு. தென் ஆங்கிள் டெக்கர். தென் இது இல்லாமல் யூனிட் 2 பார்ட் சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிளாஸிஃபை பண்ண முடியும். இது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லிமிட் கேஜஸ் அண்ட் இட்ஸ் டிசைன். ஸோ இந்த லிமிட் கேஜில் பார்த்தோன்னா கோ கேஜ், நோ கோ கேஜ்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதோட அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு த்ரெட் கேஜு, ரேடியஸ் கேஜ் இந்த மாதிரி நிறைய அதோட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ரீடிசைன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது கேட்குற சான்சஸ் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த லிமிட் கேஜோட டிசைன் சரிங்களா, அது வந்துட்டு பார்ட் சி யூனிவர்சிட்டியில் பார்ட் சி க்வெஸ்சனில் கேட்குறதுக்கான சான்சஸ் அதிகமாக உண்டு. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் யூனிட் அட்வான்சஸ் இன் மெட்ராலஜி. இதில் 4 டைப்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணுறோம், சிலபஸை 4 ஸ்ப்ரிட்டப்ஸ் பண்ணுறோம். ஸோ ஏ ஸ்ப்ரிட்டப்பில் பார்த்தோன்னா லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர், பியில் பார்த்தோம் அப்படின்னா கோஆர்டினேட் மெஷரிங் மிஷின், சி அலைன்மெண்ட் டெஸ்ட், டி போர்ஷன் பார்த்தோன்னா மெஷின் விஷன் சிஸ்டம். ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர் அண்ட் பார்ட் பியில் இருக்க சிஎம்எம். கண்டிப்பாக இந்த ரெண்டு க்வெஸ்டின் தான் வந்துட்டு எதாவது சாய்ஸ் க்வெஸ்டினாக வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த அலைன்மெண்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது பார்ட் சியில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. லேத்துலையோ இல்லை ட்ரில்லிங் மிஷின்லேயோ நம்ம என்னென்ன அலைன்மெண்ட் டெஸ்ட் வந்து பண்ணுறோம், இல்லை நேச்சராக என்னென்ன அலைன்மெண்ட் டெஸ்ட் வந்து ஜென்ரலாக கேரி ஓவர் பண்ணுறோம் மெஷர்மெண்ட் சிஸ்டத்தில் அப்படிங்கிறது வந்துட்டு இந்த டாபிக் கீழே வரும். ஸோ இது ஜென்ரலாகவே வந்துட்டு ஏதாவது ஒரு பர்டிகுலர் மிஷின் கொடுத்துட்டு லேத்தோ ட்ரில்லிங் மிஷினை கொடுத்துட்டு அதை பார்ட் சியில் அப்ளிகேஷன் ஓரியண்டட் க்வெஸ்சனாக கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகம் உண்டு. லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர்ஸில்
டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நிறையா இருக்குது. ஏசி லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர், டிசி லேசர் இன்டர்ஃபெரோமீட்டர், மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோமீட்டர், இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்குது. ஸோ அதிலிருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் வரலாம். தென் கோஆர்டினேட் மெஷரிங் மிஷினில் அதோடய டைப்ஸ் இருக்குது, அதோட ஸ்டைலிஷன் ப்ராப் இருக்குது, அதோட மூமெண்ட்ஸ் இருக்குது, அதோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது வரலாம். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நல்லா படிச்சுக்கோங்க. ஒன்று லேசர் இன்டர்ஃபெரோமீட்டரில் அதோட டைப்ஸ் எல்லாமே படிச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா கோஆர்டினேட் மெஷரிங் மிஷின் ரிலேட்டடான எல்லா டாபிக்ஸுமே படிச்சுக்கோங்க. தென் நம்ம டேரெக்டாக யூனிட் 4 போகலாம். யூனிட் 4 பார்த்தோம் அப்படின்னா ஃபார்ம் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ அந்த ஃபார்ம் மெஷர்மெண்ட்ஸில் நிறையா டாபிக்ஸ் இருக்குது. இதில் ஒரு சில டாபிக்ஸை ஒமிட் பண்ணிட்டு பார்ட் ஏ பார்ட் பின்னு சொல்லிட்டு நாலு ஹெட்லைன்ஸ் மட்டும் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். பார்ட் ஏ அப்படின்னு பிரிச்சுக்கிட்டோன்னா த்ரெட் மெஷர்மெண்ட், கியர் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ இந்த த்ரெட் மெஷர்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா த்ரெட்டோட மைனர் டயமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, மேஜர் டயமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதோட எஃபெக்டிவ் டயமீட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி டூ வயர் மெத்தட், த்ரீ வயர் மெத்தட், டெரிவேஷன் டு கெட் அ எஃபெக்டிவ் டயமீட்டர். இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்து கியர் மெஷர்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா கியர் மெஷர்மெண்ட்டில் அதோட ப்ரொஃபைல் செக்கிங்காக இருக்கட்டும், இல்லை அதோட மேஜர் டயமீட்டர் செக்கிங்காக இருக்கட்டும், இல்லை மைனர் டயமீட்டர் செக்கிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி கியர் டூத் வெர்னியர் கேலிப்பர்னு ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக். அடுத்து பார்ட் பி வந்தோன்னா சர்ஃபேஸ் ஃபினிஷ் மெஷர்மெண்ட்ஸ். ஸோ ஒரு ஆப்ஜெக்டோட சர்ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது, எப்படி ஃபினிஷ் ஆகிருக்குங்க செக் பண்ணுறதுக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. எல்லாமே வந்துட்டு இந்த ஸ்டைலிஷ் அண்ட் ப்ராப் பேஸ்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ அதில் ஒரு 3-4 எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அது கேட்கலாம். தென் ரவுண்ட்னஸ் மெஷர்மெண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்பிண்டில் பேஸில் நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மெஷர் பண்ணுற ரவுண்ட்னஸ் மெஷர் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். 3 ப்ராபு இல்லைனா ஸ்பிண்டில் பேஸ்டு இல்லைனா என் நம்பர் ஆஃப் ப்ராப்ஸ் வச்ச எக்யூப்மெண்ட்ஸு இந்த இது இருக்குது. ஸோ இது பார்ட் பியில் வரும். ஸோ மேக்ஸிமம் இதில் பார்ட் ஏ நீங்கள் கிளியராக படிச்சிட்டிங்க அப்படின்னா த்ரெட் மெஷர்மெண்ட்ஸ், கியர் மெஷர்மெண்ட்ஸ் ரெண்டுமே கிளியராக படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து கண்டிப்பாக கொஸ்டின் அட்டன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு யூனிட் 5 பார்த்தோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் ஆஃப் பவர் ஃப்ளோ அண்ட் டெம்பரேச்சர். ஸோ இதை ஈஸியாக கிளாஸிஃபை பண்ணணும் அப்படின்னா பார்ட் ஏ பார்ட் பி. பார்ட் ஏல டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் அண்ட் ஃப்ளோ மெஷர்மெண்ட். ஸோ டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்டுக்கு வேரியஸ் டிவைசஸ் யூஸ் பண்ணுறோம், ஃப்ளோ மெஷர்மெண்ட் பார்த்தோன்னா வேரியஸ் டிவைசஸ் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பார்ட் பியில் பார்த்தோன்னா டார்க் மெஷர்மெண்ட், பவர் மெஷர்மெண்ட், ஃபோர்ஸ் மெஷர்மெண்ட். ஸோ இதில் எது படிக்கலாம் அப்படின்னு என்ன கேட்டால் பார்ட் ஏ படிக்கலாம். பார்ட் ஏல டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்ஸில் ஒரு 6-7 டெம்பரேச்சர் மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. பைரோமீட்டர் இருக்காங்க, பைமெட்டாலிக் ஸ்ட்ரிப் இருக்குது, தெர்மோகப்பல் இருக்குது, தெர்மிஸ்டர் இருக்குது, இடிடின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக்கல் ரெசிஸ்டன்ஸ் பேஸ்டு டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது ஒரு க்வெஸ்சன்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இல்லை 1-2 times வந்துட்டு ஒரு 2-3 டெம்பரேச்சர் மெஷரிங் சிஸ்டம்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஃப்ளோ மெஷர்மெண்ட்ஸில் பார்த்தோன்னா 3 தான் சரிங்களா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்பிஎஸ், வெஞ்சரி, ஃப்ளோ நாசில் இந்த 3 தான். இந்த 3 கண்டிப்பாக ஏதாவது 1-2 வந்துட்டு கேட்பாங்க, ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ். ஸோ அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் நான் முன்னாடி சொல்லிட்டேன், யூனிட் 2 லிமிட் கேஜோட டிசைன் அப்ளிகேஷன் கொஸ்டினில் வரதுக்கு சான்சஸ் அதிகம். 2013 ரெகுலேஷன் வந்ததுக்கப்புறம் அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸில் இந்த லிமிட் கேஜோட டிசைன் தான் வந்துட்டு அதிகமாக கேட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி 2 வெர்னியர் கேலிப்பரோட லீஸ் கவுண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கான கொஸ்டின்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கவுண்ட்ஸ் கொடுத்து லீஸ் கவுண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து 2 கேட்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி அப்ளிகேஷன் கொஸ்டினில் ஸ்லிப் கேஜோட அரேஞ்ச்மெண்ட் கேட்கலாம், ஒரு பர்டிகுலர் டைமென்ஷன் கொடுத்துட்டு 30.005 இதுக்கு வந்துட்டு உங்கள் கையில் ஸ்லிப் கேஜஸ் கொடுத்தா எப்படி அடுக்குவீங்க, இருக்கிறதுல லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்லிப் கேஜஸ் வந்து யூஸ் பண்ணி இந்த கவுண்ட்டை வந்து நீங்கள் கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது பார்ட் 2 யூனிட் 2 வர அப்ளிகேஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ். யூனிட் 4 அதே மாதிரி ஸ்ட்ரைட்னஸ் மெஷர்மெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்ட்ரைட்னஸ் மெஷர்மெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆட்டோ கிலோமீட்டர் யூஸ் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ ஏதாவது ஒரு பிளேன் கொடுத்துட்டு அந்த பிளேனில் ஒரு ஸ்ட்ரைட்னஸையோ இல்லை அதோட ஃப்ளாட்னஸையோ நீங்கள் எப்படி செக் பண்ணீங்கன்னு கேட்கலாம். ஸோ ஸ்ட்ரைட்னஸ் அப்படிங்கிறது சிங்கிள் லைனில் செக் பண்ணுறது, ஃப்ளாட்னஸ் அப்படிங்கிறது அந்த சர்ஃபேஸ் மேலே என் நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஹரிசன்டல் வெட்டியில் ட்ரா பண்ணிட்டு அந்த லைன் எல்லாத்தையுமே செக் பண்ணணும். ஸோ ரெண்டுமே சிமிலர் ஒரே பிரின்சிபல் தான் ஃபாலோ பண்ணணும். இது ஆட்டோ கிலோமீட்டர் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஸோ ஆட்டோ கிலோமீட்டர் முன்னாடி நம்ம படிச்சிட்டோம்னா இந்த இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரியே இதுக்கப்புறம் வர்ற எக்ஸாம்ஸோட மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் டாபிக்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எங்களோட இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு ரீச் ஆகிறதுக்காண்டி. நெக்ஸ்ட்டு இதே இந்த சப்ஜெக்ட்ஸுக்கு ஒரு மாடல் கொஸ்டின் செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்.
இதை நீங்கள் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னா www.megbix.com. இங்கே போயிட்டு ஹோமில் மேலே பார்த்தீங்கன்னா ஏயூ எக்ஸாம்ஸ் நவம்பர் டிசம்பர் 2019 சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே ரெண்டு ரெகுலேஷன்ஸ் 2013 2017 இருக்கும். நம்மளோட சப்ஜெக்ட் 2017 வரதுனால 2017 கிளிக் பண்ணிங்கன்னா ஃபிஃப்த் செமஸ்டர் செமஸ்டர் வைஸ் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஃபிஃப்த் செமஸ்டர் போயிட்டு ஃபிஃப்த் செமஸ்டரில் நம்மளோட சப்ஜெக்ட் நேராக கிளிக் டு டவுன்லோடுன்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மாடல் கொஸ்டின் செட்டப் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இந்த மாடல் கொஸ்டின் செட்டப் என்ன அப்படின்னா நம்ம சொன்ன டாபிக்ஸ் ரிலேட்டடாக என்ன மாதிரி பாசிபிள் கொஸ்டின்ஸ் யூனிவர்சிட்டியில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினாகவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கொஸ்டின் செட்டப் ஒரு யூனிட்டுக்கு 4 to 5 கொஸ்டின்ஸ்னு எய்ம் பண்ணி ஸோ ஒரு கொஸ்டின் செட்டப் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கொஸ்டின் செட்டப்பை நம்ம படிச்சுட்டு போனோம் அப்படின்னா 90% நம்ம ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு நியூ வேயாக வந்துட்டு இது இருக்கும். ஸோ மாடல் கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணுறதுக்கான அந்த லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமாண்ட்லையும் நாங்கள் வந்துட்டு கொடுத்துருப்போம். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் கிடைக்கும். அதே மாதிரி இந்த எம்எம் சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு நோட்ஸ் வேணும் அப்படின்னா அதே ஹோம் பட்டனில் பார்த்தோன்னா எம்எம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூனிட் வைட்ஸ் கொஸ்டின்ஸ் நோட்ஸ் வந்துட்டு அதில் உங்களுக்கு வந்துட்டு ஆட் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 marks உங்களுக்கு வேணும் அப்படின்னா 2 marks நீங்கள் அதிலேருந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். கண்டினியூஸாக உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை, நீங்கள் தந்துக்கிட்டே இருங்க. ஏதாவது எக்ஸாம்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இதுக்கப்புறம் வர எக்ஸாம்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸோ இல்லை கொஸ்டின் பேப்பர் செட்டப்போ வேணும் அப்படின்னா கீழே கமாண்டில் வந்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்துட்டு ஃபீட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.